மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா பெண்ணா ஆனாலாம் வந்து இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 80 நாளை வந்து தொட்டுட்ருக்கு. இது வந்து முதலமைச்சர் அவர்களே வந்து இது ஏதோ ஒரு சம்பவம் அப்படின்னு இல்லாமல் நூற்றுக்கணக்கானவர்களுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அப்படின்னு முதலமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நூற்றுக்கணக்கானவர்கள் மணிப்பூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். சமீபத்தில் வெளியான இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய மனசாட்சியும் அசைத்து பார்க்கக்கூடிய, யாராலையுமே வந்து ஜீரணித்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து மிக மோசமாக அங்கே பெண்கள் கொடூரமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே வந்து போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வந்து விமன்ஸ் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த வீடியோ வந்து வைரலான பிறகு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சுமோட்டோவாக வந்து அதை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண பிறகு தான் வந்து இன்றைக்கி பிரதமர் அவர்களும் அதுவும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அதை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் வந்து 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் வந்து இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும், மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஈடி விவகாரத்தில் வந்துட்டு அமைச்சர் செந்தில்பாலாஜி வந்து பதவியில் இருந்து நீக்க முதல்வருக்கு திராணி இருக்கான்னு அதிமுக சில முன்னாள் அமைச்சர்லாம் கருத்து பதிவு பண்ணுறாங்க. முதல்ல மணிப்பூரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவங்க பேசட்டும், அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க. அந்த மனிதர்களுக்கு நியாயத்தை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் மற்றது நாடாளுமன்றத்தில் வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் பிரதமர் வந்து இதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து அழுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இது தேர்தலை பற்றி வந்து ஒரு விஷயம் இல்லை. பாஜக பார்ப்பது போல் இது தேர்தல் எல்லாத்தையும் வந்து தேர்தல் அரசியலாக மாற்றிவிட முடியாது. மனிதர்களுடைய அடிப்படை வாழ்க்கை வந்து பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இவ்வளவு நடந்த பிறகும் அதை பற்றி பாஜக ஒன்றிய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஜனநாயகத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை. அதனால் இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்துவோம்.